வெல்கம் டு ஷரண்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் திருப்பதியில் கொடுக்குற திருமலா வடையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திருப்பதியில் பருப்பு உளுந்தால் செஞ்ச வடை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட புளிசாதமும் சேர்த்து தருவாங்க. நான் இன்னைக்கு வடை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 12 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. நைட் ஃபுல்லா நல்லா ஊற வைங்க தண்ணி ஊத்தி. இப்ப பாருங்க, 12 மணி நேரம் நம்மளோட உளுந்து ஊறியாச்சு. சோ நல்லா கழுவிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா தண்ணி இல்லாம வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல அதை வந்து கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் விடாம நல்லா கெட்டியமா அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வந்து தண்ணி விடாம அரைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வடை செய்யும் போது நல்லா இருக்கும், தட்டும் போது நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை நிறுத்தியும் நல்லா வந்து கொரகொரன்னு வந்து இடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸ் ஆயிடுக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமா இடிச்சு வச்சுக்கோங்க. பறிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மிளகு சீரகமும் 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி விடாம இந்த மாதிரி கெட்டியமா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மெலிசா தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, திட்டமான சைஸ்ல தட்டிக்கோங்க. இந்த அளவு பெருசா தான் கோவில்ல உங்களுக்கு வடை தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பெரிய வாணல் வச்சு கொஞ்சம் நல்லா தாராளமா எண்ணெய் விட்டு இந்த அளவு பெருசா வடை தட்டி அதுல போடுங்க. பாருங்க, இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. சத்தம் அடங்கின உடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும், அது வரைக்கும் இதே மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட உளுந்து மாவு எவ்வளோ இருக்கோ அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி வடையா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய திருப்பதி திருமலா வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த புளியோதரை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.